ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சே செய்யலாம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா இல்லாமல் ஃபுல்லாக நல்லா டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வரணும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கேப்சிகம் எல்லாமே வந்து பொடி பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பன்னீர் வந்து சேர்க்குறேன். பன்னீர் உங்களுக்கு வந்து நிறைய இருந்தால் பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் சும்மா கால் கப் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியே கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டானே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சோள மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும். அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஞ்சர் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள், சோம்புத்தூள். நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ஜீரகத்தூள், சோம்பு பொடி, பெப்பர் பவுடி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக சேர்த்துக்கலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது கூட கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, சாட் மசாலா அண்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, ஜிஞ்சர் பவுடர் இதெல்லாம் வந்து சேர்த்தோம். ஸோ இது நல்லா சேர்த்து எல்லாம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். ஸோ இந்த டூத் பிக் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் வந்து செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக தான் லாலிபப் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த டூத் பிக். நான் வீட்டில் வந்து கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரவா தான் எடுத்திருக்கேன். நான் சும்மா வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு செய்யணுன்றதுக்காக ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸோ இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்ஸை கூட பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மேலே கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இதை வந்து மேலே அந்த ரவா மேலே டைரெக்டாக போட்டு கோட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சோள மாவு வந்து நான் வந்து யூஸ் பண்ணல டிப் பண்ணுறதுக்கு. டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோட் பண்ணுவோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம். பட் நான் அப்படி பண்ணலை. ரவாலாம் வந்து ஒட்டி கொண்டதெல்லாம் நான் டைரெக்டாக அப்படியே பால்ஸை வந்து இது கூட வந்து நல்லா போட்டு இது பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை எண்ணெயில் ஒன் பை ஒன்னை போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இது நீங்கள் ரவை வந்து கோட்டிங் பிடிக்கலன்னா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கோட்டிங் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் அதையுமே சேர்த்துக்கலாம். ஓட்ஸை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கோட்டிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ரவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேகாத மாதிரி வெள்ளையாக தெரியும், பட் வந்து இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. கலர் வந்து இப்படி இருந்தாலுமே நல்லா வெந்திருந்தது. லாஸ்ட்டில் இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இது பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட் டிஷ் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட மயனஸ் இல்லை சாஸ் எதனா வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.